नारायणाय नमो नमो श्री नारायण श्री हरि नमो नारायण अरुल तरुम उन पादंगले नाडिनीन हरि नारायण श्री हरि उन पार्वयिल नान वाळ वेंडुगिरेन நாதனி உனை நாடி மனமார பாடுகிறேன் நமோ நமோ ஸ்ரீ நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அருள் தரும் உன் பாதங்களை நாடினேன் ஹரி நாராயணா மங்களம் சுபமங்களம் கோவிந்தன் கீர்த்தனமே கேட்டவர் இனி எய்துவார் பல சௌக்கிய பாகியமே நாராயணா ஸ்ரீ ஹரி நமோ நாராயணா அனைத்திலும் உன் தத்துவமே தோன்றுமே ஹரி நாராயணா உயர்நலம் உடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரரு சுடரடி தொழுதனன் மனநே நமது புண்ணிய பாரத பூமியில் இந்து மதத்தின் ஒரு பிரிவான வைணவம் மிகத் தொன்மையானது. ஆழமான பக்தி உணர்வும் நுண்ணிய விளக்கங்களும் தெய்வீக மனம் கமழும் பொலிவும் பெற்று விளங்குவது வைணவம். வைணவத்தை வளர்த்த மகான்கள் அனுபவித்தது சரணாகதி தத்துவமே. பகவான் நாராயணனுக்கு தொண்டு செய்து அவன் பாத கமலங்களை பூஜித்து நாராயணனே நமக்கே பறை தருவான், அதாவது நாராயணனே நமக்கு வரம் தருவான் என தன்னையே பரமனுக்கு அர்ப்பணித்து வாழ்வதுதான் சரணாகதியாகும். பரமாத்மாவாகின்ற விஷ்ணு அண்ட குலத்திற்கும் அதிபதியாயிருப்பதனால் உலகத்திற்கும் அதனுள் அடங்கிய எல்லா ஜீவராசிகளுக்கும் அவரே ஆன்மாவாக இருக்கிறார். மகாவிஷ்ணு பரமாத்மா என்கின்ற எஜமான் என்றால் நம் ஜீவாத்மாவாகிய சரீரம் அவனுக்கு ஆட்பட்ட தொண்டன் ஆகின்றது. ஸ்ரீமன் நாராயணன் புருஷன் என்று சொன்னால் அவனால் காப்பாற்றப்படுகின்ற பெண்ணாக அவன் அடியார்கள் ஆகின்றார்கள். புருஷன் என்ற சொல்லுக்கு வேண்டியதை கொடுக்கிறவன் என்றும் பொருள் உண்டு. நமது ஜீவாத்மாவை பக்திக்கு வழி செய்து மோட்சத்தை தர வல்லவன் அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஆவார். விஷ்ணு என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்தவர், நன்மை தருபவர், மாயையிலிருந்து அகற்றுபவர், எல்லா பொருட்களின் உயிர் நாடியாயிருப்பவர் என நான்கு பொருள் உண்டு. விஷ்ணுவே இறைவன், சகல ஜீவராசிகளுக்கும் தேவர்களுக்கும் சகல லோகங்களுக்கும் ஆத்மாவாக இருப்பவன்.
தன் பக்தர்களை காக்கும் பொருட்டு தன்னை பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை என ஐந்து நிலைகளிலே தரிசனம் தருகிறார். பரம். பரம பதத்திலே ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற மூன்று தேவிமார்களுடன் இணைந்து காட்சி கொடுக்கும் நிலையே பரம் எனப்படும். வியூகம். வியூகம் என்றால் விரிவுபடுத்துதல் என பொருள்படும். பக்தர்களின் தரிசனத்திற்காக ஸ்ரீமன் நாராயணன் வெள்ளையன் தீவு என்று சொல்லப்படும் திருப்பார்கடலில் ஆதிசேஷனின் படுக்கையில் திருமகளும் பூமகளும் திருமாலின் திருவடி வருட யோக நித்திரையில் அமைந்த நிலையே வியூகம் எனப்படும். இந்த வியூக நிலையிலே கிழக்கு நோக்கி சிரித்த முகத்துடன் கூடிய வாசுதேவனாகவும் தெற்கு நோக்கி சிங்க முகம் கொண்ட சங்கர்ஷ்ணனாகவும் வடக்கு நோக்கிய வராக முகம் கொண்ட பிரத்யும்னாகவும் மேற்கு நோக்கிய ருத்ரமுகம் கொண்ட அனிருத்தனாகவும் தம்மை விரிவுபடுத்தி அனைத்து திசைகளையும் நோக்கியுள்ளார். விபவம். விபவம் என்ற சொல்லுக்கு இறங்கி வருதல் என்று பொருள். தன் பக்தர்களின் குறை தீர்க்க ஸ்ரீமன் நாராயணன் இந்த பூ உலகில் மீனாய், ஆமையாய், வராகமாய், நரசிம்மனாய், வாமனனாய், பரசுராமனாய், ராம பலராம கிருஷ்ண அவதாரங்கள் எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய அவதார நிலைகளையே விபவம் என்று குறிப்பிடுகிறோம். அந்தர்யாமி. ஞானிகள் பக்தர்கள் உள்ளத்திலே மறைமுகமாக உள்ளுக்குள் உணர்வாய், உணர்வுக்குள் உயிராய் இருந்து நம் சக்தியை வெளிக்கொணர்தலே அந்தர்யாமி தத்துவம் ஆகும். அர்ச்சை. இந்த கலியுகத்திலே பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க எம்பெருமான் தானே உகந்து அர்ச்சாவதார மூர்த்தியாக பக்தர்கள் விரும்பிய வடிவங்களில் தன்னை வெளிக்காட்டி கோவில் கொண்டுள்ளார். எனவே அர்ச்சாவதாரமே இக்காலகட்டத்தில் நம்மை இறைவனிடம் நெருங்கச் செய்து நமக்கு நல்வழி காட்டும். பக்தி என்னும் மார்க்கத்தின் வழியே பகவானை அடைந்தவர்கள் ஆழ்வார்கள். பக்தி பெருகி நாரணனை நாயகனாக்கி தன்னையே நாயகியாக்கி பெரும் காதலில் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் ஆனார்கள். தன் மனதுக்கு இனியானை, தன் சிந்தனைக்கு இனியானை பாமாலை சூட்டி மகிழ்ந்து பிறவி பெருங்கடல் எய்தியவர்கள் ஆழ்வார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. அந்த தமிழ்குடியிலே எம்பெருமானின் திவ்ய ஆயுதங்களின் அம்சமாகவும் திவ்ய திருவாபரணங்களின் அம்சமாகவும் அவதரித்தவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமானின் அர்ச்சாவதார நிலையை நமக்கு காட்டிக் கொடுத்து நற்றமிழை வளர்த்தவர்கள் ஆழ்வார்கள். திவ்யம் என்ற சொல்லுக்கு தெய்வத்தன்மை பொருந்தியது என்ற பொருள் உண்டு. எம்பெருமானின் திவ்ய அம்சங்களாக அவதரித்த இந்த ஆழ்வார்களும் தெய்வத்தன்மை பொருந்தியவர்கள் ஆவார்கள். இந்த தெய்வத்தன்மை பொருந்திய ஆழ்வார்கள் பன்னிருவர். அவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுரகவியாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆவார். இவர்களில் முதல் நான்கு ஆழ்வார்கள் தொண்டை நாட்டிலும், கடைசி மூன்று ஆழ்வார்கள் சோழ நாட்டிலும், குலசேகர ஆழ்வார் மலை நாட்டிலும், ஏனைய ஆழ்வார்கள்
பாண்டிய நாட்டிலும் அவதரித்தவர்கள். அவர்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற ஸ்தலங்கள் திவ்ய தேசங்கள் ஆனது. அணுவிற்குள் அண்டமும் அண்டத்திற்குள் அணுவும் இருப்பது போன்று இந்த திவ்ய சூரிகளான ஆழ்வார்களிடத்திலே எம்பெருமான் நாராயணன் நிலை கொண்டுள்ளார். இதனை உணர்த்தவே நாராயணனே ஆறாவமுதனாகவும் ஆறாவமுதன் ஆழ்வாராகவும் போற்றப்படுகின்றார். இந்த ஆழ்வார்கள் செய்த அருளிச்செயல் என்னும் திவ்ய பிரபந்தத்திற்கு பின்னாளில் உரை எழுதி வைணவத்தை காத்த மகான்கள் ஆச்சாரியர்கள் எனப்படுகின்றனர். ஆழ்வார்களின் தரிசனத்தையும் ஆச்சாரியர்களின் பக்தியையும் நாம் இந்த திவ்ய தொடரின் வாயிலாக அறிந்து கொள்வோம். எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்னும் திருமந்திரத்தை நம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து ஆழ்வார்களையும் அவர்கள் செய்த மங்களாசாசனங்களையும் ஆழ்வார்களை பின்பற்றிய ஆச்சாரியர்களையும் நாம் அறிந்து கொள்வோம். பன்னிரு ஆழ்வார்களுக்கும் ஞானத்தை அளித்து நற்றமிழால் பக்தி உணர்வை வளர்த்தவர் ஞானபிரான் என்னும் வராகப் பெருமாள் ஆவார். இந்த வராகப் பெருமான் வலப்பக்கம் பூமி பிராட்டியை ஏந்தி ஞானப்பிரானாய் காட்சி கொடுக்கும் திருத்தலம் திருவலவெந்தை என்று போற்றப்படும் திருக்கடல் மல்லை திவ்ய தேசம் ஆகும். இந்த ஞானப்பிரான் சன்னதியிலே அண்மையில் நடைபெற்ற மகா சம்ரோஷண வைபவத்தை அடுத்த வாரம் கண்டு மகிழ்வோம். ஆழ்வார்கள் தரிசனத்தை ஆனந்தமாய் காண்போம். ஆழ்வார்கள் வாழி, அருளிச்செயல் வாழி. ஓம் நமோ நாராயணாய நமஹ.